வணக்கம். நேற்று நம்ம வெளியிட்ட நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ வீடியோவில் பரவலாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு கருத்தை வந்து கமெண்ட்ல பதிவிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சுருதிக்கும் பாவனிக்கும் கமல் சார் வந்து குறும்படம் போடணும் அப்படிங்கிற பதிவை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாரோட விருப்பமும் வந்து கமல் வந்து குறும்படம் வந்து போடுவார். ஏன்னா அவங்க முன்னாடியே திட்டம் போட்டு பிளான் பண்ணி தாமரைட்டு வந்து காயின் அடிக்கணும் அப்படின்னு தான் உள்ள போயிருக்காங்க. அந்த விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சுருதியும் பாவனியும் என்ன சொல்றாங்க, நாங்கள் அப்படி போல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஒரு குறும்படம் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரோட விருப்பமுமே குறும்படம் போடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் குறும்படம் போடுவாங்களா போட மாட்டாங்களா, அதை மட்டும் கமெண்ட்ல போட்டுக்கிட்டே வீடியோ பாருங்க. போடுவாங்க அப்படின்னா போடுவாங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக அவர் போடுவார். இல்லை இல்லை, இவ்வளோ சீக்கிரம் இப்போதான் 24th day வருது, அதுக்குள்ளெல்லாம் குறும்படம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Day 24 Episode 25 ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வழக்கமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி. அந்த கேள்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதோ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக், நான் காதல் மீரான். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். பிக் பாஸ் தமிழ் Season 5 Day 24 Episode 25, அதாவது கால்வாசி சீசன் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 25% ஆஃப் த சீசன் டோட்டலி ஓவர். இருந்தும் இது வரைக்கும் வந்து ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடந்திருக்கு. நேற்று எபிசோடான அந்த தாமரை செல்வியோட ஸ்ருதி அண்ட் பாவனி அவங்க பண்ண விஷயம் வந்து இந்த சீசனே லைட்டாக புரட்டி போட்டுருச்சு. இந்த சீசனுக்கு உண்டான நெரேட்டிவை செட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக்கோட வெளியேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த சீசன் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறதுக்கு மைண்டை வந்து செட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ நேற்றைய நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாஸ்க் தான், அந்த கிராமப்புறம் வர்சஸ் நகரப்புறம். கிராமமா நகரமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பொதுவாக? ஸோ டாஸ்க் வைக்கிற பிக் பாஸை நான் கேட்குறேன், இசைவாணி சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்காங்க, இசைவாணி வந்து இன்னும் ஆளுமை செலுத்தலை, அவங்க எதுவும் இன்னோவேட்டிவாக பண்ணல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லக்கூடிய பிக் பாஸுக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக பண்ணிட்டீங்க? இப்போ கிராமமா நகரமா அப்படிங்கிற வந்து விஷயம் தெரியணும் அப்படின்னா, கிராமப்புற பாட்டை பாடுங்க, நகரப்புற பாட்டை வந்து இன்னொருத்தர் பாடுங்க, ரெண்டுத்தில் எந்த பாட்டு நல்லா இருக்குன்னு இசைவாணி ஜட்ஜாக இருந்து சொல்லட்டும். இல்லை இவங்க வந்து ஏதாவது ஒரு நாடகம் போடட்டும், அவங்க சிட்டிக்கு ஒரு நாடகம் போடட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது சிட்டிக்காரங்க வந்து ஒரு கிரிக்கெட் மாதிரி ஏதாவது ஒன்று விளையாடட்டும், இவங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் உரிய அடிக்கிற மாதிரி ஒன்று வைங்க, உரிய அடிப்பாங்கள்ல மேலே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைங்க, பாரம்பரியத்தை கொண்டு வாங்க. புரியுது, நெருப்பு வாரம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது, நெருப்பை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறீங்க. டாஸ்கெல்லாம் பாருங்களேன், யார் வந்து எல்லா மெழுகுவத்தியும் கொளுத்துறது, அடுத்தது வந்து மெழுகுவத்தியை ஊதி அணைக்கிறது, அடுத்தது வந்து பாலை ஊதிட்டு போகிறது, இப்படிங்கிற மாதிரி பயங்கரமான டாஸ்கெல்லாம். இப்போ நீங்கள் என்ன கமெண்ட்டில் போட போகிறீங்க அப்படின்னா, இந்த கிராமமா நகரமா அப்படிங்கிற டாஸ்கில் அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், லெமன் இன் த ஸ்பூன், மியூசிக்கல் சேர், டிக்கிலோனா, கப்ளிங்ஸ் டப்ளிங்ஸ்லாம் வந்து அந்த ஜென்டில்மேன் படத்தில் நிறையா கேம்லாம் வரும், அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா அப்படின்னு தெரில. டாஸ்கெல்லாம் பட்டு மொக்கையாக இருந்துச்சு, ஓகே ஒரு பக்கம். ஆனால் இந்த கிராமம் அப்படிங்கிற இந்த டீம் இருக்குல்ல, தாமரை செல்வி, அக்ஷரா, ஐக்கிபெரி, சின்ன பொண்ணு, நம்ம ராஜு, இந்த டீம் இருக்குல்ல, இந்த டீம் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ண தவறவே இல்லை. ஏன்னா ராஜுவோட அந்த வட்டார வழக்கு பேச்சு, அந்த காமெடி, அது ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், இன்னொரு பக்கம் வந்து சின்ன பொண்ணு அம்மாவோட பாட்டு. ஸோ தாமரை செல்வி ஒரு டான்ஸ் ஆடினாங்க, சத்தியமாக நான் ரிப்பீட்டு 3 தடவை பார்த்தேங்க, திருப்பி திருப்பி ஓட்டி ஓட்டி 3 தடவை பார்த்தேன். அது வந்து நம்ம தமிழர் கலை இப்படி தான் இருக்கும், வெஸ்டர்ன் டான்ஸு, இந்த பரதநாட்டியம் அதெல்லாம் வந்து வேற, தமிழர்களோட கலை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க போட்டு அந்த ஸ்டெப்பை போட்ட விதமாக இருக்கட்டும், அதை வந்து உள்வாங்கி ஐக்கியபெரியும் அக்ஷராவும் ஆடின விதமாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கூழ்
இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடிச்சு, அங்கேருந்து சிபி வந்து ஒரு கமெண்ட் பண்ணாரு, இவங்க எங்களுக்கு பாடுற வெறும் பிரெட்டை கொடுக்குறானுங்க, அவங்க கூழ் இதெல்லாம் சாப்பிடும்போது டே ஹெல்தி ஃபுட்லாம் சாப்பிட்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டது வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பிரதிபலிப்பா, அதாவது நம்ம வந்து எப்படி நம்மளோட பாரம்பரிய வாழ்க்கையிலேருந்து மாறி இன்னைக்கு வந்து பீட்ஸா பர்கர்னு வந்து அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட ஒரு வெளிப்பாடாக தான் நான் சிபி சொன்னதை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இசைவாணியை கூப்பிட்டு பிக்பாஸ் வந்து நீங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை நானுமே ஏற்றுக்கிறேன். இசைவாணி வந்து நான் சொல்கிறேன் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே நான் சொல்லதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டா அப்படி சுற்றுறாங்களே தவிர அவங்க வந்து ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்களா, யாரையாவது கமாண்ட் பண்ணாங்களா, கிச்சன் ஏரியாவில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணாங்களா? நேற்று நான் வந்து ப்ரோமோ வீடியோலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதே பவர், இதே இசைவாணிக்கு கொடுக்கப்பட்ட இந்த நெருப்பு அப்படிங்கிற பவர், நீங்கள் ஆளுமை செலுத்தலாம், இந்த வாரம் வந்து உங்களோட வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பவரை செகண்ட் சீசனில் வந்தாங்கல்ல ஐஸ்வர்யா தத்தா, அவங்க கையில் கொடுத்துருந்தா இந்த வீடு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து வியூவர்ஸ் கிட்ட நான் கேட்டேன் நேற்று ப்ரோமோ ரிவ்யூவில். ஸோ இப்போவும் நான் கேட்குறேன், ஸோ ஆளுமை செலுத்த தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் உப்புக்கு சப்பானியாக இருக்கக்கூடிய நம்ம மதுமிதாவை வந்து ஒரு தக்காளில் போக சொல்லி மிரட்டினாங்க. ஸோ அதுவும் க்யூட்டாக தான் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதுமிதாவோட கேப்டன்சியை பற்றி இங்கே நம்ம பேசி ஆகணும். அதாவது போன வாரம் பார்த்தோம் சிபியோட கேப்டன்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக வந்து நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணார். அவர் தான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதாவது தாமரை செல்வியோட பிரச்சனை நம்ம பார்த்தோம்ல, இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அட்ரஸ் பண்ணது வந்து சிபி தான். இங்கே பாருங்கள், பொம்பளைங்கள்லாம் வந்து உடம்புல வச்சுக்கிறீங்க, துணிக்குள்ளே வச்சுக்கிறீங்க, நாளைக்கு வந்து இதை தொட்டு செக் பண்ணக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் அவர் தான். அந்த மாதிரி கேப்டன் ஆன உடனே வந்து நான் யாரையும் தூங்க விட மாட்டேன், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து ரூல்ஸ்லாம் போடும்போது உண்மையிலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நேற்று நடந்த பிரச்சனையில் கம்ப்ளீட்டாக பயாஸ்டா, கம்ப்ளீட்டாக ஒன் சைடடா, அதாவது பிளைண்டா சுருதிக்கும் பாவனியும் சப்போர்ட் பண்ணி மக்களோட கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்காங்க மதுமிதா அப்படிங்கிறது கிளீனாக தெரியுது. அதுக்கப்புறம் அந்த யார் வந்து அவ்வளோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படிங்கும்போது நகரத்துலேருந்து பாவனியும் கிராமத்துலேருந்து மதுவையும் சூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நைட்டெல்லாம் அந்த நெருப்பு மூட்டி அதை அணையாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தண்டனை அப்படின்னா கூட அதை விட பெரிய தண்டனை என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக செயல்படுறாங்களான்னு இசைவாணி முடிச்சு பார்த்துக்கணும். ஸோ மூணு பேருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்ட மாதிரி தான். ஸோ இவ்வளோதான் நேற்று எபிசோடில் நடந்துச்சு. ஸோ நேற்று கேட்ட கேள்விங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் த்ரீல வந்து நார்மல் எலிமினேஷன் இல்லாமல் என்ன ஒரு திடீரென்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியேறின நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும், ஒன்று சரவணன் ரெட் கார்டு கொடுத்து அவர் அனுப்புனாங்க, அடுத்தது மதுமிதா அவங்க வந்து கையை அறுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஃபோரில் மொத்தம் எத்தனை வைல்டு கார்டு என்ட்ரி, சரியா சீசன் ஃபோரில் மொத்தம் எத்தனை ஒயில்டு கார்டு என்ட்ரி, ஒயில்டு கார்டு என்ட்ரி ஆன அந்த நபர் இல்லை நபர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காதல் மீரான். வணக்கம்.